வணக்கம் ஸ்ரீ வராய்பித்தன் உங்கள் சண்முகம் சாமிஜி. நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமைக்கிங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே கிடைக்கும். நம்ம வீடியோ பார்க்குற ஆண்மை நண்பர் ஆண்மை சொந்தங்களும் மற்ற சகோதர சகோதரன் தாய்மார்கள் பெரியவரும் என்னோட பணிவான வணக்கம். இப்போ நம்ம வீடியோ போல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த காளி வசிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காளி வசிய மந்திரம் வந்து எந்த நாளில் செய்யணும் கேட்டிங்கன்னா, அம்மாவாசை அப்படின்னா இப்போ அம்மாவாசை அன்னைக்கு என்ன பண்ணிங்கன்னா, அம்மாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி காளி படம் ஒன்று வாங்கிங்க. வாங்கிட்டு இரவில் தான் பண்ணணும் இந்த பூச்சா, பகலில் பண்ணாதீங்க. இந்த காளி படம் ஒன்று வாங்கிங்க. வாங்கிட்டு வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு வடக்கு முகமாக வச்சு, வடக்கு முகமாக வச்சிடணும் இந்த படத்தை வச்சு. நீங்கள் வந்து கிழக்கு முகமாக பார்த்துங்க, படம் வந்து காளி படத்தை வாங்கி வச்சு அதுக்கு சந்தன பூமெல்லாம் வச்சு நல்லா வாசனை உள்ள பூ, மல்லிகைப்பூ இந்த மாதிரி உள்ள பூவெல்லாம் போட்டுருங்க. மல்லிகைப்பூ போடுங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அரும்பு பூ வச்சுருங்க, சம்மங்கி வச்சுருங்க, சம்மங்கி மாலை போடுங்க. அந்த மாதிரி நல்ல வாசனை உள்ள பூவெல்லாம் போட்டு என்ன அப்படின்னா, செவ்வாய் அரளி பூவால் செவ்வாய் அரளி பூ பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நான் சொன்ன படையில் வைக்கணும். அவல் பொறிகளை, தேங்காய், வாழைப்பழம், பத்திக்கட்டு, சூடம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன அப்படின்னா, இரும்பு சம்பளம் பலி வச்சுருங்க. சைவமாக பண்ணுறதுல பண்ணலாம், அசைவமாக பண்ணுறதுல பண்ணலாம். அசைவமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கோட்டு கோட்டு வச்சிடணும். கோட்டு வச்சுட்டு ஒரு கோட்டு ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு ஆட்டு இறைச்சி இல்லைன்னா கோழி இறைச்சி ஏதாவது ஒன்று வச்சுருங்க. ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன அப்படின்னா, வெள்ளை சாதம் பொங்கி வச்சுருங்க. வெள்ளை சாதம், வெள்ளை சாதம் பொங்கி வச்சு ஆட்டி இறைச்சி கோழி இறைச்சி கருவாடு இது மாதிரி எதை வேணுமானாலும் நீங்கள் வைக்கலாம். மீன் எதாவது சுட்டு விட்டு எதாவது மீன் வைக்கலாம், பொறிச்சு வைக்கலாம். அது மாதிரி ஆட்டு இறைச்சியை பொறிச்சு வைக்கலாம், ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி பொறிச்சு வைக்கலாம். எதை வேணுமானாலும் நீங்கள் பொறிச்சு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் குழம்பாக வச்சாலும் சரி, நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, அது உங்களோட சௌகரியம். வச்சுட்டு அம்பாளுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இரும்பு சம்பளம் படி வச்சுருங்க. வச்சுட்டு கோட்டர் வச்சுருங்க. அசைவமாக இருந்தீங்கன்னா இந்த அசைவ படையில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க. சைவம் பண்ணுறீங்கன்னா அப்பல் பொறிகளில் தேங்காய், வாழைப்பழம், பத்திக்கடு, சூடம், வெத்தலை பாக்கு இதை வச்சா போதும். வெத்தலை பாக்கு வச்சுருங்க, தேங்காய் உடச்சி வச்சுருங்க, நெய் விளக்கு ஏற்றிருக்கீங்க. ஏற்றிட்டு என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 11 ரூபா காசு வச்சுருங்க. அது மாதிரி அசைவ படையில் போட்டாலும் 11 ரூபா காசு வச்சுருங்க. அந்த வெத்தலை பாக்கில் வச்சுட்டு இந்த என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, அம்பாவை வந்து வடக்கு முகமாக வச்சு தான் நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் வந்து கிழக்கு முகமாக உட்காந்துங்க. உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை அமாவாசைக்கு இரவில் தான் செய்யணும். ஒரு 9 மணி போல் செய்யுங்க. 9, 10, 11, 12 மணிக்கெலாம் பூஜை முடிச்சுருங்க. 1008 ஊர் கொடுக்கணும். 1008 ஊர் கொடுத்து 21 நாள் பூஜை பண்ணிங்கன்னா காளி சித்தியாயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பா. அதே மாதிரி எதிரி தொழிலேருந்து விடுபடலாம். நீங்கள் என்ன நினச்சி அம்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலோ அதை உடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. காளி காலத்தை குறிப்பாங்க. நம்மளோட காலத்தையே குறிக்கிறவங்க காளி. காளிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். அதனால் இந்த உக்குர தெய்வம், அதனால் பார்த்து செய்யுங்க. இப்போ காளியோட மூலமந்திரத்தை பார்க்கலாம். ஓம் க்ரீம் காளியே வாவா ஸ்வஹா, ஓம் க்ரீம் காளியே வாவா ஸ்வஹா அப்படின்னு சொல்லி மந்திர, நீங்கள் மந்திரம் சொல்லும்போது காளி பேர்களை மாற்றிக்கலாம். ஓம் க்ரீம் மயான காளியே வாவா ஸ்வஹா, ஓம் க்ரீம் அகோர காளியே வாவா ஸ்வஹா, ஓம் க்ரீம் உக்கர காளியே வாவா ஸ்வஹா. இதுகளை பேர்களை நீங்கள் எந்த காளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காளியோட பேரை வந்து நீங்கள் மாற்றி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆயிரும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது. இது எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. அது மாதிரி உங்களோட கோரிக்கை என்ன, அந்த அம்பாள் சித்தியை 21 நாள் பூஜை பண்ணணும். 1008 ஊர் கொடுக்கணும். 1008 ஊர் கொடுத்து ஒரு நாளைக்கு 1008 ஊர் கொடுக்கணும். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த படையில் போட்டுடணும். லாஸ்ட்டாக முடிக்கும்போது ருத்ரபூமி மயானத்தில் கொண்டு போய் நீங்கள் படையில் போட்டு வந்துடணும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும்போது ருத்ரபூமி படையில் போட்டு வந்து அது பிறகு நீங்கள் அம்பாள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரியத்தை எழுதி ஒரு சீட்டில் எழுதிடுங்க. அதான் ஒயிட் பேப்பரில் எழுதி அம்பாள் பாதத்தில் வச்சு இந்த காரியத்தை நடத்தி கொடுமானா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சின்ன ஒரு படையில் போட்டு, அவல் பொறிகளில் படையில் போட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை 21 நாள் செய்யணும். அம்மாவாசை அன்றைக்கி ஆரம்பித்து 21 நாள் செய்யணும். 1008 ஊர் கொடுக்கணும். காலையும் மாலையும் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் செய்யணும். ஆனால் நைட்டில் செய்யுங்க. இந்த பூஜை வந்து நைட்டில் செய்யுங்க, பகலில் செய்யுங்க, இரவில் தான் செய்யணும். அமாவாசை அன்றைக்கி ஆரம்பித்து 21 நாள் நைட்டில் தான் செய்யணும். முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் உட்காந்து 1008 ஊர் கொடுக்கலாம். எவ்வளோ ஊர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பவர் அதிகம். இதை எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. பிடிக்கு ஸ்ரீ வராய்பித்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.